அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யோபு 21:5 என்னை கவனித்து பாருங்கள் என்னை கவனித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரமித்து பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள் என்ன அர்த்தம் கேட்டா அந்த துன்மார்க்கனுக்கு நேரான வாழ்க்கையினுடைய வாழ்க்கை அவன் நீடிய ஆயுசுள்ளவன் பாதுகாப்புள்ளவன் வியாபாரம் செழிப்பா இருக்கிறது பருகி பெருகுகிறான் தொடர்ந்து ஆசீர்வாதம் ஆனா என்னை பாருங்கள் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் ஒரே நாளில 500 கழுதைகளை இழந்தேன் ஒரே நாளில 500 எருதுகளை இழந்தேன் ஒரே நாளில 3000 ஒட்டகங்களை இழந்தேன் ஒரே நாளில 7000 ஆடுகளை இழந்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே நாள் என் 10 பிள்ளைகளையும் நான் இழந்து விட்டேன் அதை காட்டி என் சரீரம் முழுவதும் கொப்பளங்களால் நிறைந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு நேற்று லட்சாதிபதியா இருந்த இன்றைக்கு பிச்சாதிபதியா ரோட்ல இருக்கிறேன்பா என்ன பாருங்க ஆஸ்தி போய்விட்டது ஆரோக்கியம் போய்விட்டது நண்பர்கள் இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறாள் நண்பர்களையும் மனைவியும் சாத்தான் விட்டு வச்சிருக்கிறான் ஏன் விட்டு வச்சான் அது கூட இந்த நண்பர்கள் மூலமாக அவன் இருதயத்தை உடைப்பதற்கு மனைவி விட்டு வச்சான் ஏன்னா மனைவியின் மூலமாக யோபை உடைத்து அவனை நிர்மூலமாக்குவதற்கு அவன் தற்கொலை செய்து சாகட்டும்னு சொல்றார் என்ன பாருங்கப்பா ஏன் அப்படி சொன்னார் கேட்டீங்கன்னா என் ஆஸ்தி அல்ல என் செல்வ செருக்கை அல்ல இதெல்லாவற்றையும் இழந்தாலும் நான் ஆண்டவரை இழக்கவில்லை கழுதுகள் போனாலும் நான் கர்த்தரை இழக்கவில்லை ஒட்டகங்கள் போனாலும் சரி ஒரே தேவனாக ஆண்டவரை இழக்கவில்லை இன்னும் என்ன நடந்தாலும் சரி அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் அவரை நான் கடைசி நாளிலே பார்ப்பேன் என் கண்களை அவரை காணும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா இதெல்லாம் போயிட்டா நாம என்ன சொல்லுவோம் துன்மார்க்கு என்ன சொல்லுவான் எல்லாம் போயிட்டா கடவுளில் நிலையா இருந்தா இதெல்லாம் நடக்குமான்னா ஆனா யோபு சொல்றாரு இது எல்லாம் போய்விட்டாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் ஆக பணத்தை வைத்து ஆஸ்தியை வைத்து கடவுள் இருக்கிறார் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆக இது இருந்தாலும் தோத்திரம் இல்லாமல் போனாலும் தோத்திரம் கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் எடுத்தால் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன நோக்கி பாருங்க பணக்காரனை நோக்கி இல்ல எத்தனை பாடுகள் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் ஆவிக்குரிய தன்மை இழக்காமல் இருக்கிற உத்தமத்தை இழக்காமல் இருக்கிற நீதியை இழக்காமல் இருக்கிற தேவ மனிதனை பாருங்கள் பரிசுத்தவான்களை பாருங்க பரிசுத்தரை பாருங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா